வணக்கம், தேடலும் நானும் உலக மரபு வார விழா அப்படின்னு யுனெஸ்கோ நிறுவனம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இது நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வாரம் முழுவதும் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்றது யுனெஸ்கோட அறிவிப்பு. உலக நாடுகளில் இருக்க அனைத்து நாடுகளும் தங்களோட பாரம்பரியம், மன்னர்கள் வாழ்ந்தது அந்த மாதிரி எந்த நினைவுகளும் மக்களுக்கு போய் சேரணும், அதனோட ஆராய்ச்சிகள் எதுவும் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொழில் துறையும் யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்ததுலேருந்து மற்ற நாடுகளும் அவங்க தொழில்துறையை வச்சு மக்களுக்கு கண்காட்சியாக காட்டுறாங்க. இந்த கண்காட்சி நிறுவனம் எப்போ நவம்பர் 19லேருந்து 25 தான் நடைபெறும். இதை பொறுத்து நம்ம மதுரை திருமலை நாயக்கர் மகால தான் நம்ம இதை தேர்ந்தெடுத்தோங்க. அங்கே இந்த வாரம் முழுவதும் இலவசமாக மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அதுபோக சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கும் பார்ப்பதற்கு இழிவாக நடுக்கல்னு சொல்லிட்டு வரைபடங்கள் அனைவரும் வச்சுருந்தாங்க. அதுபோக அதை பற்றி தகவல் பரிமாறிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தொழில்துறை இந்த மரம் பண்றதுனால மக்களுக்கு வியப்படுறவரை நம்ம பாரம்பரியம் நம்மளோட நினைவுகள் எல்லாமே அழியாமல் பாதுகாக்கப்படுதுங்க. திருமலை நாயக்கர் மகால பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம திருமலை நாயக்கர் 1936 ஆண்டு இந்த மகால கட்டினாங்க. அப்போ நாலு பகுதியாக இருந்ததில் இப்போதைக்கு ஒரு பகுதி தான் அந்த அரண்மனையில் மிஞ்சியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை எடுத்து தொகுத்தவர் ஆங்கில காலத்தில் வாழ்ந்த 1987 வாழ்ந்த நேப்பியர் அவர் தான் இதை எடுத்து இந்த புது இந்த மண்டபத்தை திரும்ப புதுப்பிச்சு இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இங்கே உள்ள அரண்மனையோட சிற்பங்கள், அதாவது அரண்மனையில் நம்ம வந்து தூண்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிற்பமாக செதுக்கியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தூண்கள் எல்லாமே மிக அருமையான காட்சியாக இருக்குங்க. நம்ம உள்ளே போனால் வெளியே வர முடியாத அளவுக்கு அங்கே இருக்கணும்னு தோண வைக்கிற அளவுக்கு ஒரு மிக சிறப்பான பிரம்மாண்டமான படைப்புந்தாங்க சொல்லணும். அந்த காலத்திலே அவ்வளோ சிற்பமான படைப்புகளை கொடுத்த நம்மளோட மன்னர்கள் எல்லாத்துக்கும் மிக சிறப்பான நன்றி நம்ம எப்பயுமே தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த நினைவாக தான் இந்த கண்காட்சிகள் நடைபெற்றதுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாங்க. இங்கே அதே மாதிரி சுற்றி இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் வரையில் அவங்களுக்கும் தேவையான அதாவது தகவல்கள், அதாவது இப்படி தான் ஆதி காலத்தில் இருந்தாங்களா, ஓ இப்படிலாம் தூண்டிருந்துருக்கு, இப்போ இருக்க சிற்பங்கள்லாம் இப்படி செதுக்குவாங்களா அப்படின்ற ஒரு நினைவுகள் வந்து அந்த பள்ளி மாணவர்களுக்கு வர்றதுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஊட்டுற அளவுக்கு இங்கே இருக்க மண்டபத்தோட தூண்கள் எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. இந்த மண்டபத்தில் ஈவினிங் ஆனதும் 6 மணி காட்சின்னு ஒன்று போடுவாங்க. அந்த 6 மணி ஷோ தாங்க மக்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக திருமலை நாயக்கர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒலியும் ஒளியும் காட்சின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. லைட்டிங் போகும், சவுண்டு வரும், ஒன்லி அந்த ஸ்டேஜில் உட்காந்து அங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். அரண்மனையில் இருக்க ஒரே சேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரண்மனையோட நம்ம மன்னர் வாழ்ந்த சேர் தாங்க இருக்கும், பழைய சேர், ஆதி காலத்து சேர். அந்த சேரையும் சுற்றி பார்க்கலாம். சுற்றி நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்கிற அளவுக்கும் அங்கே அழகான கல்வெட்டுகள் தாங்க இருக்குது, தூண்கள் தாங்க இருக்குது. இந்த தூண்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற அளவுக்கு இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூண்களை செதுக்கிய விதமே நம்மளுக்கு அருமையூட்டும் காட்சியாக இருக்கும். இங்கே மக்கள் ஏதுவாக வந்தாலும் கூட மன நிம்மதியோடு இங்கே இருந்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான் இந்த இடமும் இருக்குது. நம்ம தொல்லியல் துறையில் வந்து இவ்வளவு பாரம்பரியமான இந்த உலக மரபு வார விழாவை கொண்டாட வைக்கிறது வந்து மிக சிறப்புற்ற வகையில் தான் இருக்குது. இதோட சிறப்பு சொல்லணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கேருந்து அரண்மனையிலேருந்து நாயக்கர்கள் ஆட்சி முடிவுற்றதுக்கப்புறம் திருச்சியில் அவர் பேரை வந்து இங்கேருந்து நகைகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருச்சியில் போய் மணிமண்டபம் கட்டி அங்கேருந்து அரண்மனையாக வகுச்சதாகவும் சொல்கிறாங்க சில தகவல்கள். அந்த மாதிரி தகவல்களும் பரவுதுங்க. இதை ஒட்டி இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, அருகில் இருக்க எல்லாமே மிக அருகில் 10 தூண் எல்லாமே இந்த திருமலை நாயக்கர் மகாலை சுற்றி தாங்க இருக்கும். இங்கே கடைகளும் வீதிகளும் அதிகமாக இருந்தாலும் இந்த மகால் வந்து சிறப்புற்ற வகையில் அதிக மக்கள் கூட்டமாக தெரிகிற நம்ம தவுட்டு சந்தை தெற்கு வாசல் ரோட்டில் தாங்க மிக பெருமையாக பிரம்மாண்டமாக இருக்குது. மதுரையில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமலை நாயக்கர் மகாலை கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய தூண்களும் நம்மளை வியப்பூற்ற அளவில் தான். இந்த அரண்மனையின் கட்டிடக்கலை இந்தோ சரபாணி கட்டிடக்கலைன்னு கூட சொல்லலாங்க. 52 அடி உயரமும் 248 தூண்களையும் கொண்ட பிரமிக்க மிக்க இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை வந்து சொர்க்க விலாசம்னு கூட சொல்லலாங்க. பாரம்பரியமிக்க பெண்களும் அந்த காலத்து அலையா சேர்ந்து உட்கார்ந்தவர்களும் இந்த சொர்க்க விலாசமாக தான் இந்த இடத்த பயன்படுத்தியதாகவும் தகவல்கள் பரிமாறி. மேலே பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு மற்றும் சிவனோட வரைபடங்கள் வந்து நம்மளுக்கு கற்புத காட்சியாக இருக்குதுங்க. மிக சிற்பதம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் தேடல் எப்போதுமே உங்களுக்காக தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. நன்றி.